சரி பாருங்கண்ணே, எல்லோரும் அவசரம் தானே. தெரியல் பாப்போம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் மினதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொழி வரைக்கும் எங்களை ஆரோக்கியத்துடன் பேச வைத்த மூச்சோடு வைத்த கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று நான் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 6ஆம் தேதி 2023 இணைப்புடன் 2024 நேரம் 8 மணி 7 நிமிடங்கள் வளமை போலவே சிந்தனை நேரம் பொறுச்சொல் மற்றும் 10 மணிக்கு குடும்பம் கோலியம், 11 மணிக்கு மரபு கவி கற்போம் வாரம் 100 அடைகின்றோம். அந்த மகிழ்வை வரும் சனிக்கிழமை லண்டன் நேரம் 9 மணிக்கு மரபு அந்த வாழ்த்து நேரம் இருக்கின்றது. அது 9 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உறவுகள் ஒருவர் வந்து அந்த நேரத்தில் வாழ்த்துக்களை இணைத்து கொள்ளலாம். அதாவது மரபு 100 கட்டி இருக்கின்றோம். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை இட்டபடி அதனைத் தொடர்ந்து சமகால இலக்கிய நேரத்துடன் இன்றைய நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர மாலை நேர நிகழ்ச்சி வளமை போலவே இளையவர்கள் நிகழ்விலிருந்து 4:15 ஆரம்பித்துக் கொள்ளும் ஆரம்பமாகின்ற சிந்த நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு மாலன் பேல் பிள்ளையவர்கள் வணக்கம் வரங்கண்ணா. இனிய காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். நிலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் சோதி அதே நிலமாக உற்சாகமா இருக்க சோதி. நன்றி. இப்படி இன்று நாளை காணத்தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் அப்பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் அவரது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவளது செல்ல மகளையும் மற்றும் பாமத்திற்கிடம் சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமலிங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து ஜபிக்கின்ற அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன்னிருந்து ஜம்முடை வெளிப்பிள்ளை பாலன் தவறிந்து நட்சத்திரவாதி அக்கம் 216 என்று சொல்லிக்கொண்டு அகப்பனே உங்கள் பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களை பிரயாணப்பட்டு வழியில் சென்று வருகிறார்களோ அவர்களோடு உங்கள் சமூகம் கூடவே இருக்க முடியும் ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களை ஏற்படாமல் தாப்பினே நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைக்கி பாதுகாப்பாக நடத்தணும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி எங்கள் வழிநடத்த வருமைக்காகவும் எடுத்த போறமைக்காகவும் கோடி அனுசீலத்தின தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உள்ளிருக்கிற குழப்பங்களை கொண்டு வர பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரன் தகப்பனே. எல்லா குடும்பங்களையும் எல்லோரையும் ஆசிர்வதிங்க குடும்ப தேவைகளையும் சந்திக்க வேண்டிய ஜபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். சகோதரி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:18 உண்டிருந்து 18 முடியும். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையிலே ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவரும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள்.